Hi guys, good evening. This is Sanya. I'm happy to integrate with an academy that has tracked GNPC with India's largest learning platform. About myself, I finished my MA and MBA. I have 5 years experience as assistant professor, 2 years in GNPC and UPSC. I pay group one main stories, okay? And I get a daily live classes curriculum in the chat with the educators, engage in discussion, ask your doubts and answer those structured courses. Ella courses remember structured in 9 years levels are from live test and first test alarm live are from unlimited access. The alarm will work unlimited curriculum, okay? Top educator, these are some of the top educators. You want to prepare for them, you want to sharp and whatever things you want, you can ask. GNP is the history 30 courses, general science 15 courses, current affairs 13, polity 12 courses, economy 11 courses, geography 10, general mental ability 8 courses, preparation strategy 7, quantitative aptitude 4 courses, Tamil Nadu administration 1 to 3 courses, batch course 1, language 1, reasoning 1. So 12 months course வந்துட்டு உங்களுக்கு 7000 rupees if you use my code SRG10 or 10% discount கிடைக்கும் அது நீங்க 6300 pay பண்ணா போதும் 24 months க்கு வந்து 8400 if you use my code SRG10 10% discount நீங்க 7560 rupees pay பண்ணா போதும் இட்ஸ் எனஃப் ஓகே சோ இதுல நீங்க அன்அகாடமி ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி if you download அன்அகாடமி ஆப் இன்னொரு 10% discount கிடைக்கும் அந்த 10% வச்சு you can pay 7560 rupees அப்படினா இது வந்து 6600 rupees இந்த மாதிரி தான் வரும் சோ 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் போயோ அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க ஸ்பெஷல் கிளாஸ் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகே சோ நவ வி ஆர் கெட்டிங் இன்டு திஸ் நேத்து ஒன் செகண்ட் யூ ஹவ் சீன் சம்திங் Ratnakar Bank is referred to as NH4 Bank in the banking circle. Majority of the business of the bank comes from the cities in and around NH4, which connect 10 popular cities. So, this is the one. இது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே உண்மையா இல்ல ரெண்டுமே வந்து ஃபால்ஸா இல்ல ஒன்னு உண்மை ஒன்னு ஃபால்ஸா ஒன்னு இஸ் நாட் கரெக்டா அதர் பண்ண ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒன்னு ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது இது கரெக்டா இல்லையா இந்த டெசிஷன் வந்து கொஸ்டின்ஸை எடுத்தோடனே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரத்னகார் பேங்கர்ஸ் ரெஃபர்ஸ் டு NH4 பேங்கா அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க் கம் ஃப்ரம் இட் சிட்டிஸ் இன் அண்ட் அரௌண்ட் NH4 விச் கரண்ட் 10 பாப்புலர் சிட்டிஸா இந்த 10 பாப்புலர் சிட்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா ஓகே நோ இஷ்யூஸ் அது லேட்டராக பார்த்துக்கலாம் பட் NH4ல தான் கரெக்ட் ஆகுமா அந்த விஷயம் வந்து யூ ஹாப் ஸோ ரத்னகர் பேங்க் வந்து NH4 பேங்க் தான் இது நம்மளுக்கு தெரியலனா கூட இட் கனெக்ட் ஒன் அண்ட் அண்ட் அரௌண்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றது இது வந்து ப்ராப்பரான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸாக தான் இருக்கு ஓகே ஸோ வந்து இந்த NH4 பேங்க் இந்த இதில் இருக்கா அப்படின்னு தெரியாது மேக்ஸிமம் அசிஸ்டண்ட்டை கொடுக்கறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க் கரம் ஃப்ரம் த சிட்டிஸ் இன் அண்ட் அரௌண்ட் NH4 இப்போ NH4 இப்படி போயிட்டு இருக்குன்னா இன் அண்ட் இதில் இருக்க 10 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறதுனால தான் இது நம்ம NH4 பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ANRR கரெக்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் Which of the following is not a method of soil conservation? அப்படின்னு சொல்றாங்க. Which of the, once again. So answer is
Which of the following is not a soil conservation method? Afforestation, increase the size of particle, slowing down the movement of water, applying fertilizer. இதுல எது? கோமதி, ஹாய், குட் ஈவினிங் மா, குட் ஈவினிங். ஸோ டெய்லி இனிமேல் கிளாஸஸ் இருக்கும். நாளைக்கு கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு, நாளைக்கு 3:15 கிளாஸ்ல நான் அனௌன்ஸ் பண்றேன் கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு. இனிமேல் அடுத்த மந்தோட கோஷிட் அப்படின்னு நான் சொல்றேன், ஓகே? ஆனா இதேதான் குரூப் ஒன் வந்து இன்னும் நிறைய வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகே? வெரி குட், வெரி குட். பின்வருவச்சல் மண் பாதுகாப்பு முறை அல்ல, இதுல எது அல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இட் இஸ் யா அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடு வளர்த்தல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மண்ணை பாதுகாக்குமா பாதுகாக்குமா பாதுகாக்காதா? அப்புறம் இன்க்ரீசிங், வெரி குட், வெரி குட். இன்க்ரீசிங் தி சைஸ் ஆஃப் பார்ட்டிகல், அதாவது மண் துகள்களின் அளவை அதிகப்படுத்துதல், இது வந்து என்னது, நல்லதா கெட்டதா? ஸ்லோயிங் டவுன் ஆஃப் த வாட்டர் மூவ்மெண்ட், ஓடும் நீரின் வேகத்தை குறைத்தல், நீர் வேகமா ஓடும்போது அந்த வேகத்தை குறைத்தல் நல்லதா கெட்டதா? அப்ளைங் ஃபர்டிலைசர் ரெகுலர்லி. ஸோ நீங்க வந்து மரம் காடு இப்படி மண் இருந்ததுன்னா இதுல காடுகள் நிறைய வளர்த்தீங்கன்னா அது மண்ணை பாதுகாக்கும். இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல், பார்ட்டிகல்ஸ்லாம் பெஸ் பெஸா ஏன் வைக்கிறோம்னா காத்து அடிக்கும் போது இதுல வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். ஸ்லோயிங் டவுன் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், வேகமா தண்ணி ஓடும் போது அதை நம்ம ஸ்லோ பண்ணோம்னா அது மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டரை கம்மி பண்ணும். ஓகே, க்வெஸ்சன்ஸ் கவனிக்கல, ஓகேவா கோமதி? தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அப்ளைங் ஃபர்டிலைசர்ஸ் ரெகுலரி, ரெகுலரா நீங்க வந்து ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணீங்கன்னா மண்ணை பாதுகாக்குமா? இல்ல, நீங்க ஃபர்டிலைசர் அப்ளை பண்ண மண் அது என்ன பண்ணும்னா உரத்தை கெடுத்துடும். தட் இஸ் NPK, நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதோட இதையே டோட்டலா அதை அஃபெக்ட் பண்ணி விட்டுடும். ஓகே, ஸோ NPK இஸ் த ஆன்சர் இஸ் டி, ரைட் கோமதி? நீங்க கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், தி என்சைம் டிஸ்கவர் பை CSIR டு இன்க்ரீஸ் தி செல் லைஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது கனிகள் மற்றும் காய் வகைகளின் புதிய தன்மையை நீடிக்க SIR நிறுவனத்தால் கண்டறியப்பட்ட நொதி எது? SIR நிறுவனத்தால் CSIR அப்படின்னா CSIR அதால கண்டறியப்பட்ட நொதி எது? எதுமா, கைனேஸ் சூப்பர் ஆக்சைட்டா, எத்தில் கிளைகோனேஸா, ஃபெனைல் ஆல்டோஏஸா, சூப்பர் ஆக்சைட் டிஸ்மியூட்டேஸா? வெரி குட், வெரி குட் கோமதி, கரெக்ட், டி தான், யூ ஆர் ரைட். ஓகே, சூப்பர் ஆக்சைட் டிஸ்மியூட்டேஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம். இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம காய்கள் பழங்களோட வாழ்வாரத்தை, அதாவது வாழ்க்கை தரத்தை மேல் உயர்த்துகிறது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம இப்ப மீன்களுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம். என்னது, இப்ப ரீசெண்டா நியூஸ்ல இருக்கு, மீனோட வாழ்க்கை, அதாவது மீன் கெட்டு போகாம பல நாள் பாக்குறதுக்காக நம்ம ஒரு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணோம். அந்த கெமிக்கல் பேர் என்ன? என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணும் தெரியுமா கோமதி? மீன்கள் கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு இப்போ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மீனோட வாழ்நாள் கூடுறதுக்கு. அது வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப ரொம்ப அது வந்து பிரச்சனையாச்சு, அதை பிடிச்சாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஏரியெல்லாம் பிடிச்சாங்க. டு யூ நோ வாட் இஸ் தட் கோமதிக்கு தெரியுமா? அண்ட் அதோ ஒன் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் வாஷிங் அவுட், உங்களுக்கு தெரியுமா? ஃபார்மலின் அப்படின்ற அந்த நொதி, அந்த கெமிக்கல்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அது வந்து நம்ம உடம்புல போகும்போது அது வந்து இட் காசஸ் பாய்சனஸா மாறுது நம்ம உடம்புல. அது மீன் உடம்புல வந்து அது ரொம்ப நாள் தங்கு நல்லபடியா பாதுகாக்குது, நம்ம உடம்பு அது கெட்டு போக வைக்குது. ஸோ அதனால தி என்சைம் டிஸ்கவர் பை CSIR டு இன்க்ரீஸ் தி ஷெல் லைஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இஸ் ஃபார்மலின். இதுல that is fish is formalin, fruits and vegetables super oxide dismutase. Okay, next question, inga parunga, super enzyme dismutase was discovered by the council of scientific and research, CSIR la find out pannirukanga. The enzyme will help increases the shell life of vegetables, idu vanda vegetable oda oil kaalatha kootudhu.
ஓகே இது வந்து எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாலயாஸ் இங்க இருக்கு அப்படின்னா ஸோ இதுதானே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இதுதானே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல 10,000 feet மேலே தான் இந்த கெமிக்கல் வந்து இருக்கு. ஓகே அட் ஆல்டிடியூட் ஆஃப் 10,000 feet ஃப்ரம் பொட்டன் டிலஸ் ஸ்ட்ரோ சாகுனியா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட் பிளான்ட் அண்டர் க்ரோயிங் அண்டர் ஸ்னோ. ஓகே இது அங்கிருந்து தான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்ஓஇடி லைஸ் இன் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ரேஞ்சிங் ஃப்ரம் சப் ஜீரோ டு ஹை டெம்பரேச்சர். இது 0 degreeல இருந்தாலும் பாதுகாக்கும். இதோட ஹை டிகிரி 40 degree இருந்தா கூட இது வந்து கனிகளையும் பழங்களையும் காய்களையும் கெட்டு போகாம பாதுகாக்கும். இதை எடுக்கிறது வந்து கொட்டன் டிலாஸ்ட்ரோ சங்குனியா அப்படின்ற பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல. ஓகே புரியுதா? இப்போ ஷலே முடிது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த 40th ஜஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? இப்போ எனக்கு இதுக்கான ஆன்சர் வேண்டாம், எனக்கு 40th சீஃப் ஜஸ்டிஸ் வேண்டாம். இப்போ இருக்க சிஜேஐ யாருன்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஸோ கொஸ்டின் அதுதான் இருக்கும், இப்போ இருக்க சிஜேஐ யாரு? இப்ப இருக்க சிஜேஐ யாரு? கோமதி இது வந்து 40th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஜஸ்டிஸ் சதாசிவம், அதுதான் ஆன்சர். இதுக்கு நான் சொல்லிட்டேன், 40th சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஜஸ்டிஸ் சதாசிவம் போப்டே. வெரி குட், வெரி குட். இஸ் 47th ரைட். ஷரத், ஓகே அவர் பேர் என்னது? ஷரத் அரவிந்த் போப்டே. ஷரத் அரவிந்த் போப்டே இவர் வந்து 47th சீஃப் ஜஸ்டிஸ். உங்களுக்கு க்வெஸ்சன் இப்படிதான் கேட்பாங்க, யா இல்லம்மா 47 47th. இது வந்து 40th ஜஸ்டிஸ் சதாசிவம், 47th சரத் அரவிந்த் போப்டே. ஓகே இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா ஹரிலால் ஜெக்கு சுந்தாஸ் கனியா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்பாங்க, இட் இஸ் ஹரிலால். 40th சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம இப்ப பார்த்தோம் சதாசிவம். 47th இப்ப இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஷரத் அரவிந்த் ஓகே போப்டே. இப்படிதான் சோ இந்த ஆர்டர் வந்து சம்டைம்ஸ் இப்படி கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, அதுல உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாலே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஷாலி மூட் தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இன் தி லேட் 2013 கேவ் அப்ரூவல் டு கமர்ஷியல் ரிலீஸ் ஆஃப் பிடி பிரிஞ்சால்? கீழ்கண்ட நாடுகளின் எந்த நாடு 2013 பிற்பகுதியில் பிடி கத்திரிக்காய் வியாபார ரீதியான வெளியீட்டிற்கு ஒப்புதல் வழங்கியது? குட் ஈவினிங் கிருஷ்ணமூர்த்தி, குட் ஈவினிங் மேம். ஸோ நாலு க்வெஸ்சன் போயிட்டோம். ஓகே அது அப்புறம் ஆஃப்லைன்ல பாத்துக்கோங்க. ஓகே கிருஷ்ணமூர்த்தி சரி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இந்த லேட் 2013 கேவ் அப்ரூவல் டு கமர்ஷியல் ரிலீஸ் ஆஃப் பிடி பிரிஞ்சால்? இந்த பிடி அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆன்சர் மீ. ஓகே பேபி, ஆன்சர் தெரியலையா யாருன்னு? இந்த கத்திரிக்காய சாப்பிடலாம் அப்படின்ட்டு, அதாவது பிடி அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல எக்ஸாக்டா என்ன சொல்வீங்க? பிடினா பயோடெக்னாலஜி, அதாவது புதுசா ஜீன்கள்லாம் வச்சு உருவாக்குன ஒரு, வெரி குட் வெரி குட் குரு கிருஷ்ணமூர்த்தி, பி சொல்லியிருக்கீங்க, கோமதிக்கு தெரியல கரெக்டா? ஸோ இட் இஸ் பங்களாதேஷ், பி ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்களாதேஷ் தான் வந்து கத்திரிக்காயை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பிடி அப்படின்னா என்னன்னா நம்ம நார்மலா சாப்பிடுவோம்ல,
இப்போ கத்திரிக்காய் அப்புறமா வந்துட்டு மஸ்டர்ட் கடுகு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நார்மலா இருக்கிறத விட ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பயன்படுத்தி ஒரு வகையான கத்திரிக்காய் இப்ப நாமெல்லாம் ஹைபிரிட் வெரைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையும் தாண்டி இந்த ஜீன்கள் எல்லாம் மாத்தி உருவாக்குற ஒரு விஷயம். ஓகே, அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்தியால சரி இந்தியாவில வந்து இந்த பிடி அதாவது பயோடெக்னாலஜி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் காட்டன் மட்டும்தான். நம்மகிட்ட காட்டனை மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க இந்தியால, மத்தபடி இந்த மஸ்டர்டு மஸ்டர்ட்னா என்ன கடுகு இந்த பிரிஞ்சால் இது எதுவுமே ஒத்துக்கல. ஏன்னா இதெல்லாம் உள்ள எடுக்கிறது சாப்பிடுற விஷயம். ஓகே, இந்த விஷயத்த யார் அப்ரூவல் பண்ணுவாங்கன்னா ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். ஓகே, ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா இந்த பிடி அப்படின்றது ஜெனட்டிக்ஸ், எல்லா ஜீன் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, முதல்ல ஜீன் வெரைட்டி அதுக்கப்புறம் ஸ்பீசஸ் ஓகே அதுக்கப்புறம் தான் வேற எக்கோசிஸ்டம். ஓகே, சோ இந்த ஜீன் இப்ப எலி இருந்தது அப்படின்னா எலிக்கு ஒவ்வொரு எலிக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்கும். இப்ப நம்ம இருக்கோம்னா நம்மளுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு ஜீன் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஜீன் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜீன். இந்த ஜீன்களை மாத்தி ஜீன்கள் என்ன பண்றாங்க, இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களே பேபிஸ் வேணும்னா வந்து தே கெட் பேபிஸ் பை மீன்ஸ் ஆஃப் பெரிய ஆளுங்களோட பேபிஸ் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டிஸோட பேபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தே கெட் த ஜீன் இன்ஹெரிடன் பை மீன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இங்க சாப்பாடு விஷயத்துல இல்லை வந்து ஒரு குரோத் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்கல் அதாவது கத்திரிக்காயில இருக்கிற மொத்தம் கத்திரிக்காய் வகைகள் ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கத்திரிக்காயில பெஸ்டான கத்திரிக்காயோட ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து ஒவ்வொன்னோட ஸ்பீசஸ் அந்த ஜீன் இந்த ஜீனு அந்த ஜீன் எல்லா ஜீனு ஒரு கத்திரிக்காய் வந்து பெருசா இருக்கும் பெரிய சைஸ்ல, ஒரு கத்திரிக்காய் செடி வந்து ஒரே செடியில நிறைய கொடுக்கும் நம்பர் நிறைய கொடுக்கும், ஒரு கத்திரிக்காய் வந்து நல்ல நியூட்ரிஷனா இருக்கும். இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காவும் ஒவ்வொரு குவாலிட்டியில இருக்கும். இந்த 4 இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டியை எடுத்து லேப்ல வச்சு ஒரே குவாலிட்டியா பண்றது ஓகே ஒன்னாக்கிட்டு இப்ப இந்த கத்திரிக்காவை என்ன பண்ணுவாங்கன்னா பயோ டெஸ்ட் பண்ணி அதை வந்து தேவல் மேடும் மேனுஃபேக்சரிங் அதை வந்து போட்டு முளைக்க வைப்பாங்க. அப்போ அது வந்து பயங்கரமான விளைச்சலை கொடுக்கும், பயங்கரமான நியூட்ரிஷன்ல இருக்கும். நிறைய கத்திரிக்காய் ஒரு பெர் ஏக்கர் ஒரு ஹெக்டேர்க்குள்ள நீங்க வந்து ஒரு 100 கத்திரிக்காய் பறிக்கிறீங்கன்னா 1000 கத்திரிக்காய் பறிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்படி நடக்கும்போது அது நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அதுல என்ன நெகட்டிவ் அப்படின்னா பல ஜீன்களை ஒன்று சேர்த்து உருவாக்குறதுனால அது மனிதனோட உடம்புல ஏதாவது பாதிப்பை உண்டாக்கிருமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால அதனாலதான் இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, இங்க நீங்க புதுசா உருவாக்குன அந்த வெரைட்டி எடுத்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இல்ல இத சாப்பிடலாம், இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா மனுஷ உடம்புக்கு எதுவுமே வராது, இப்ப தெரியாது நாட்பட அது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற பயம் வர்றதுனால அவங்க செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னன்னா நம்ம இந்தியால இந்த காட்டனுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை இந்த காட்டன்ல இருக்கிறத நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா விளைச்சல் நிறைய இருக்கும். பிடி காட்டன் விளைச்சல் நிறைய இருக்கும், கொள்முதல் நிறைய பண்ணலாம், அப்புறம் காட்டனோட அந்த இது குவாலிட்டி ரொம்ப பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப பிடி காட்டன் வழியா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி மஸ்டர்ட் அண்ட் பிரிஞ்சால் வந்து அப்ரூவலுக்கு வந்துச்சு. அப்போ ஜெனட்டிக்கல் அப்ரைசிங் கமிட்டி என்ன சொன்னாங்க, இது நீங்க மனுஷங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூனாலையும் இது வந்து வெளியிட வேண்டாம், மக்களுக்கு ஏதாவது பிற்காலத்துல ஜீன் உள்ள இருக்க ஜீன்ல பாதிப்பு வந்துரும்னு சொல்லி தே ஆர் நாட் அலோவிங் நவ். சோ நம்ம சாப்பிடுற விஷயத்துல பிடி யூஸ் பண்றதே இல்லை இன்ன வரைக்கும். ஒன்லி எக்ஸ்டர்னல் காட்டன் துணிமணி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஆனா இதை தைரியமா பங்களாதேஷ் சாப்பிடலாம், பங்களாதேஷ் என்ன சொல்லிட்டாங்க இந்த பிடி பிரிஞ்சால நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சோ இப்போ உங்களுக்கு பிடி காட்டன் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுச்சா? இனிமே பிடி பத்தி தப்பு பண்ணாதீங்க. பிடி அப்படின்னா பயோடெக்னாலஜி கிராப்ஸ் ஓகே, இதை லேப்ல தான் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பிடி காட்டன் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் முதல் முதல்ல கொண்டு வந்தது 2002 கொண்டு வந்தாங்க. மாடிஃபைட் காட்டன் த பிளான்ட் பெஸ்டிசைட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா புழுக்கள் பூச்சிகள் இதனாலலாம் இது அஃபெக்ட் ஆகவே ஆகாது மேக்ஸிமம். அப்படி அஃபெக்ட் ஆனால் த பிளான்ட் கண்டெய்னிங் த பெஸ்டிசைட் ஜீன் ஃப்ரம் அ பாக்டீரியா பாசிலஸ் துங்கரிஜெனசிஸ் ஹாஸ் பீன் க்ரோன் இன் இந்தியா அபவுட் 20 இயர்ஸ். 20 வருடமா இதை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆனா இன்னுமே நம்ம நாட்டுல பிடி மஸ்டர்ட் கடுகும் கொடுக்கல, மஸ்டர்ட்லாம் வந்துருச்சு ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிடி பிரிஞ்சால் இப்ப வந்து பங்களாதேஷ் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ஆனா நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, சோ தி ஆன்சர் இந்தியாவில மட்டும் யூஸ் பண்றதுன்னு கேட்டா பிடி காட்டன், இப்ப பிரிஞ்சால் யூஸ் பண்றாங்கன்னா பங்களாதேஷ்.
இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா? இனிமேல் பிடியில வந்து உங்க எந்த ஒரு தவறும் பண்ண மாட்டீங்கல்ல. யூ அண்டர்ஸ்டுட்? கோமதி கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சுதா? If you say yes, then I'll go to next question. Yes. Next question. So, idla vandu current affairs mari idu thevailla. Indha question. Who among the following has won, okay Krishnamurthy, MS Subbulakshmi Award in 2014? Namalukku idu thevailla. 2019 or 2020 la MS Subbulakshmi Award yaar vaangnaanga enakku keela solunga. 2014 ல எனக்கு யார் எம்எஸ் சுப்லட்சுமி அவார்ட் வாங்கினாங்கன்னு தேவையில்லை. 2020 ல யார் வாங்கினாங்கன்னு நானே சொல்லிடுறேன். கலதாரி பாவடி ஃப்ரம் பெங்களூர், ஓகே. கள தாரி பாவணி, ஓகே, ஃப்ரம் பெங்களூர். அவங்களை தான் சோஸ் பண்ணிருக்காங்க வாய்ஸ் ஆஃப் தி இயர், ஓகே. அட் த 8th எடிஷன் ஆஃப் ஹிந்து ஃப்ரைடே ரெவ்யூ சரிகம கிளாசிக்கல் மியூசிக் எம்எஸ் சுப்லட்சுமி அவார்ட் 2019, ஓகே. வெரி குட் அபிஷேக், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ கலதாரி பாவணி இவங்க தான் வந்துட்டு தி ஷிவாஸ் சூஷன் ஃபார் த அவார்ட் ஆஃப் எம்எஸ் சுப்லட்சுமி 2019, ஓகே. ஸோ இது தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க, இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா, நேம் த சயின்டிஸ்ட் ஆர் ஆர்கனைசேஷன் ஹூ சக்சஸ்ஃபுல்லி கன்வெர்டட் பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக் இன் டு டீசல் நேச்சுரல் கேஸ் அண்ட் அது யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இது ஜிகே ஜென்ரல் நாலேஜ், இது என்னைக்கும் மாறாது, ஓகே. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பிளாஸ்டிக் பைகள் அப்புறமா வந்து டீசல் இயற்கை வாயு மற்ற பிற பயனுள்ள பெட்ரோலிய ஆகு பொருளாக வெற்றிகரமாக மாற்றிய விஞ்ஞானி நிறுவனத்தின் பெயர் தருக, யாருன்னு சொல்லி சொல்லுங்க. அகமத் கானா, ப்ரொஃபசர் ஏஞ்சலா வின்சென்டா, பிருந்தா குமார் சர்மாவா, போஸ் இன்ஸ்டிடியூட்டா? யார் இதுல பிளாஸ்டிக்கை வந்து மாத்துறதுக்கு இது பண்ணாங்க? நானே சொல்லிட்டேன், இட் இஸ் பிருந்தா குமார் சர்மா. பிருந்தா குமார் சர்மா இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹூ சக்சஸ்ஃபுல்லி ஆர்கனைசேஷன்ல சயின்டிஸ்ட் ஹூ கன்வெர்ட் பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக் இன் டு டீசல் அண்ட் அது யூஸ்ஃபுல் பெட்ரோலியம் ப்ராடக்டா மாத்துறாங்க. கிருஷ்ணமூர்த்தி கோமதி எங்க போனீங்க? ப்ரொஃபசர் ஏஞ்சலா வின்சென்ட் இல்லாமா, இட் இஸ் பிருந்தா குமார் சர்மா, ஓகே. கிருஷ்ணமூர்த்தி கோமதி, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ரிசர்வ் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2013? எனக்கு 2030 வேணா, 2020 யாருன்னு சொல்லுங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்டு யார் வாங்கினாங்க? தாதா சாஹிப் பால்கே அவார்டு யார் வாங்கினாங்க? So, in 2020, it was, what is Dada Sahib Phalke Award? இது எதுக்காகமா கொடுக்குறாங்க? தாதா சாஹிப் பால்கே அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க? ஃபார் வாட்?
தாதா சாஹேப் பால்கே அவார்டு எதுக்காக கொடுக்கறாங்க? 80B. ஓகே கிருஷ்ணமூர்த்தி, நான் கேட்கறது 2020 பேர் வேணும். விஜய் சேஷாத்ரி அப்படின்னு நான் கேட்கல. அவர்ஸ் ஆஸ்கிங் தாதா சாஹேப் பால்கே அவார்டு எதுக்காக கொடுக்கறாங்க? ஃபார் வாட்? என்ன ரீசன்? எக்ஸாக்ட்லி அபிஷேக், இட் இஸ் ஃபார் பிலிம் அவார்டு. பிலிம் அவார்டுக்காக கொடுக்கிற ஒரு விஷயம். இப்ப 2020 இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? 2020 யார் வாங்கினாங்க? திரைப்பட விருது எக்ஸாக்ட்லி இது யார் வாங்கினாங்கன்னா சல்மான் கான். இப்ப 2020 யார் வாங்கினாங்கன்னா சல்மான் கான் தான் வாங்கினாரு ஃபார் தாதா சாஹிப் பால்கரே அவார்ட். இப்ப வாங்கினது சல்மான் கான். ஓகே க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெயிட் அ மினிட்ஸ். இப்போ இத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அமிதாப் பச்சன் இல்ல கோமதி, சல்மான் கான். ஓகே ஆக்டர் ரவி. ஓகே கலம்காரி, இது எனக்கு பார்த்து யூ ஹாவ் டு மேட்ச் இட் கரெக்ட்லி. கலம்காரி, மதுபானி, பந்து, வராளி, இது வந்து கரெக்டா பார்த்து மேட்ச் பண்ணுங்க. கலம்காரி, மதுபானி, பந்த், வராளி. கலம்காரி, மதுபாணி, பந்த், வராணி. ஓகே எந்தெந்த ஸ்டேட்ல எது எது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கம்மா. கோமதி யூ சேட் ஏ. ஓகே கலம்காரி எங்க, மதுபாணி எங்க, பந்த் எங்க, வராளி எங்க? நான் இப்ப சொல்றேன், ஒவ்வொரு தோடதையும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப் யூ ஹாவ் நோட்ஸ் பிளீஸ் டேக் இட் ஆன். ஓகே சோ கலம்காரி இஸ் அ ஆர்ட் விச் வாஸ் டன் இன் ஆந்திர பிரதேஷ். கலம்காரி எங்க? ஆந்திர பிரதேஷ்ல. மதுபாணி அப்படின்றது வந்து பீகார்ல. பந்த் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ராஜஸ்தான். அண்ட் வராளி இட் இஸ் இன் மகாராஷ்டிரா. ஓகே சோ பந்த் இட் இஸ் இன் மகாராஷ்டிரா, வராலி இட் இஸ் இன் ஆல் எக்ஸ்பிளைன் இட். கலம்காரி இஸ் அ டைப் ஆஃப் ஹேண்ட் பெயிண்டர் ஆர் பிளாக் பெயிண்டர், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். நீங்க பாத்திருப்பீங்க நிறைய கலம்காரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே. இப்போ ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நிறைய கலம்காரி விஷயங்கள் எல்லாம் வருது, ஆர்ட் எல்லாமே. அது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். குட் ஆஃப்டர்நூன் ராக் ஏழுமலை, குட் ஆஃப்டர்நூன் மா. சோ திஸ் இஸ் த கலம்காரி டிசைன். இப்படிதான் இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. மேக்ஸிமம் இந்த மாதிரி எலிஃபென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு வரைவாங்க. ஸோ கலம்காரி அவார்டர்ஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ரெண்டுலையுமே கலம்காரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பெயிண்டிங். இது வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் டைஸ், 1, 2, 3, 4. எக்ஸாக்ட்லி கோமதி, 1, 2, 3, 4 தான். நேச்சுரலி டைஸ் ஆர் யூஸ்ட் இன் கலம்காரி. நேச்சுரல் டைஸ்னா இப்போ பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ்ல இருக்க கலர், இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து, ஃப்ளவர் கலர், இந்த மாதிரி கலரை எடுத்து தான் வரைவாங்க. இட் இன்வால்வ்ஸ் 23 ஸ்டெப்ஸ். 23 ஸ்டெப் வழியா வரைவாங்க. இப்போ இந்த பேக்ரவுண்ட வந்து செதுக்கிறது, அதுக்கப்புறம் வரையறது, அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங் கொடுக்கறதுன்னு 23 ஸ்டெப் வழியா கலம்காரி பெயிண்டிங் அவங்க பண்ணுவாங்க. ஓகே அடுத்த விஷயம் மதுபாணி.
மதுபானினா மிதிலை பெயிண்டிங். மிதிலா கேள்விப்பட்டிருப்பீங்க, கிருஷ்ணன் பிறந்த இடம் மிதிலை. அந்த இடத்துல வரைகிற பெயிண்டிங் பேர் தான் மதுபானி ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அன் இந்தியன் பெயிண்டிங் பிராக்டிஸ்ட் இன் த மிதிலா ரீஜன். மிதிலால தான் அதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் மிதிலானா பெருசா ஒண்ணும் கிடையாது, இங்க இருக்க பீகார்ல தான். ஓகே, சோ திஸ் பெயிண்டிங் இஸ் டன் வித் அ வெரைட்டி ஆஃப் டூல்ஸ். நிறைய டூல்ஸ் வச்சிருப்பாங்க, ஃபிங்கர்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்போ வரைவாங்கன்னா, நம்ம வீட்ல எல்லாம் அந்த ஹட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காலத்துல வந்து கூரை வீடுகள் தான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹட்டு வீடுகள் இருக்கும். இதுல இருக்க வாலு, வாலுல வந்து நல்லா சாணம் பூசிட்டு அதுக்கு மேல கையில வச்சு வரைவாங்க, அதுக்கு பேர் தான் மதுவாணி பெயிண்ட். போக போக அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணர் பிறந்த இடம்னால மேக்சிமம் கிருஷ்ணரை வச்சுதான் வரைவாங்க, கையிலே இந்த படத்தை எல்லாம் வரைவாங்க நேச்சுரல் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகே, சோ வந்து ட்விக்ஸ், ஃபிங்கர்ஸ், ட்விக்ஸ்னா மரத்துல இருக்க இலைகள், இந்த மாதிரி இலைகள் வைத்து வரைவாங்க. அதுக்கப்புறமா பிரஷஸ், அப்புறம் நிப் பென் வச்சிருவாங்க. மேட்ச்ஸ்டிக்னா என்னது, தீக்குச்சி, இதெல்லாம் வச்சு நேச்சுரல் டைஸ் அண்ட் பிக்மெண்ட் வச்சு வரைவாங்க. இதுதான் மதுபாணி ஆர்ட். சோ கலம்காரி ஆர்ட்னா மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கும், மதுபாணி ஆர்ட்னா இது மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பட் பெயிண்டிங். இந்த பட் வந்து ராஜஸ்தான்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெயிண்டிங். இது வந்து இட் இஸ் அ ஸ்டைல் ஸ்க்ரோல் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வீட்டுல கோலம் வரையும் போதுல அந்த ஸ்க்ரோலிங் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் பட் பெயிண்டிங். இந்த ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இஸ் ட்ரெடிஷனலி டன் இன் த லாங் பீஸ் ஆஃப் கிளாத். அந்த காலத்திலேயே நான் சொன்னேன், மதுபாணி வந்து சிவத்துலதான் வரைவாங்க, சுவர்ல வரைவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பந்த் பெயிண்டிங்லாம் வந்து ஒரு பெரிய பீஸ் ஆஃப் கிளாத்ல வரைவாங்க, கிளாத்ல வரைஞ்சு அதை வந்து தே ஹாவ் கிவன் டு த பீப்புள்ஸ். ஓகே, சோ பத் பெயிண்டிங் ராஜஸ்தான் இப்படிதான் இருக்கும். சோ ஸ்க்ரோல் பெயிண்டிங் மாதிரி வரைவாங்க. சோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிருஷ்ணர் தான், ஹி இஸ் அ ஹீரோ ஆஃப் திஸ் திங். மகாராஷ்டிரால வந்து வராலி ஃபோக் பெயிண்டிங், மகாராஷ்டிரால வராலி பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ். வராலி இஸ் த நேம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரைப் ஃபவுண்ட் இன் த நார்தன் அவுட்ஸ்கிட் ஆஃப் மும்பை. அதாவது மும்பையில ஒரு இடத்து அந்த அது ட்ரைபல் பேர் வந்து வராலி அப்படின்னு சொல்றோம். டிஸ்பை பீங் இன் சோர்ஸ் ப்ராக்சிமிட்டி, ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால, ஆஃப் லார்ஜர் மெட்ரோபாலியன் இன் இந்தியா, வராலி டிரைப்ஸ் மேன் ஷன்ஸ் ஆல் இன்ஃபுளுசஸ் மாடர்ன் அர்பனைசேஷன். இவங்க வந்து மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கிறதுனால, மகாராஷ்டிரால இருக்கிற ட்ரைபல்னா இவங்க மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க அர்பன் கூட, அதாவது நகரமய வாழ்க்கைக்கு மிக அதிகமாக பழக்கப்பட்டு விட்டனர். அதனால இந்த வராலி பெயிண்டிங் வந்து கொஞ்சம் ட்ரைபல் கலந்த அர்பனா இருக்கும். ஓகே, சோ இப்ப கரெக்டா சொல்லுங்க, நான் எழுதுறேன், கலம்காரி இஸ் ஆந்திர பிரதேஷ், மதுபாணி is of Bihar, Pat is Rajasthan, aprama Varali is of Maharashtra. Purida Krishna Kumar Ra Kelamalai Gomati Abhishek Purujidama, neenga puridun sonna na adutha vishayathukku shift aavu. இதுதான் வந்து அந்த வராலி பெயிண்டிங். வராலி பெயிண்டிங் எப்படிதான் இருக்கும், ஒண்ணும் இல்ல, ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா வரைவாங்க. நம்ம சின்ன வயசுல, புரியுது மேம், சின்ன வயசுல வந்து நம்ம இப்படிதான் வரைவோம்ல, ஜஸ்ட் பெயிண்டிங் நம்மளுக்கு தெரியாது, சோ இங்க ஒரு தலை அப்புறமா இப்படி வச்சுட்டு விவல், தட் இஸ் கால்ட் அஸ் வராலி பெயிண்டிங். தட்ஸ் இட். இதெல்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய பெட்ஷீட்ஸ் எல்லாம் வரைவாங்க இல்லையா, சோ அந்த ட்ரைபல்ஸ் வந்து இந்த பெயிண்டிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, தே வில் ட்ரா இட். ஓகே, நெக்ஸ்ட், விச் இஸ் அன் இன்கரெக்ட் பேன், இது வேண்டாம். இது அரேஞ்ச் த பீக்ஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ரீஜன் இன் டிசெண்டிங் ஆர்டர், டிரான்ஸ் ஹிமாலயத்தின் உச்ச சிகரங்களை இறங்கு வரிசைப்படுத்தி எழுதுக. என்னது அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க.
சோ இட் இஸ் ஏ. சோ இது ஹைட் எனக்கு ப்ராப்பரா தெரியல, பட் ஐ நோ திஸ் ஆர்டர். ஓகே, இஃப் யூ நோ ஹைட் யூ கேன் ரெப்ரசென்ட் ஏ இஸ் தி ஆன்சர். கே டூ தான் ஃபர்ஸ்ட், அது உங்களுக்கு தெரியும். இந்தியாவில டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல கே டூ தான் முதல்ல, அதுக்கப்புறம் ஹிடன் அப்படின்றது வருது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அப்புறம் ரக்கபோஷி அப்படின்றது வருது, அதுக்கப்புறம் ஹரமோஷ். So the height எனக்கு it's not visible, but ஆனா இந்த order is this order. K2, Hidden, Rakaposhi and Harmosh. இதுதான். Okay, next question. K2 ஓடது வந்து it 8611 meter. K2 ஓட height வந்து 8611. Everest ஓடது 8848. So Everest ஓடது இது இது வந்து 8611 is the height of K2. Okay. Which one of the following is not related to Chipko moment? இது பார்த்தோன்னு answer பண்ணிடலாம். சிப்கோ இயக்கத்துடன் இதில் தொடர்புடையதோ யார்? எக்ஸாக்ட்லி கோமதி, தட்ஸ் வாட் ஐ சேட், 8848. ஓகே, ஆனா சிப்கோ மூமெண்ட்ல தொடர்புடைய இல்லாதவர் யாருன்னு கேக்குறாங்க. தொடர்புடையவர் இத பார்த்தோன்னு யூ கேன் ஆன்சர் இட். பார்த்து சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி கோமதி, வெரி குட். Others, inge Krishnamurthy kaanum? Krishnamurthy silent aayacha? Okay, namale, very good baby, very good. So, vandu avangale ungale question illa answers kuduthirupanga, adha paathu neenga kandupidicha podum. Which one of the following is not related to Chipko moment? Very good, Vignesh Kumar, very good. Abhishek, very good. Swaminathan. So, Sundarlal Bahuguna, Chandri Prasad Bhatt, Gaurav Devi, இவங்க எல்லாருமே வந்துட்டு they are belongs to எதுவோ அது எனக்கு தெரியாது, ஆனா மெயின் ஆளு வந்து சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. அவர் வந்து அவர் தான் சிப்கோ மூமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயினா காரணம். வெரி குட் கோமதி, 1972 தான் சிப்கோ மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எந்த 1972 சிப்கோ மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னா உத்தரகாண்ட். இதுக்கு சீஃப் யாரு அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா. பகுகுணா இது வந்து 1972 வந்தது. அதுக்கப்புறமா 1980 வரைக்கும், தட் இஸ் நியர்லி 15 இயர்ஸ், எல்லாருமே வந்து போய் மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. மரத்தை கட்டி பிடிச்சி வெட்டக்கூடாதுன்னு டிரைபல்ஸ் போராட்டம் பண்ணாங்க. அதனால 15 வருடங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. ஸோ 15 இயர்ஸ் வரைக்கும் மரம் வெட்டல. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிப்கோ மூமெண்ட்ல எம் எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறது ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஃபாதர். எக்ஸாக்ட்லி விக்னேஷ், அப்ரிகோ மூமெண்ட் வந்து 1983. வெரி குட், அப்பிகோ மூமெண்ட் இஸ் இட் இன் கர்நாடகா. அப்பிகோ மூமெண்ட் வந்து சிப்கோ மூமெண்ட் மாதிரி அப்பிகோ மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் நடந்தது, அது கர்நாடகால. சோ சுவாமிநாதன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதே நீங்க இதுல இருந்து தனியா பிரித்து எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு எம் எஸ் சுவாமிநாதன் கொடுத்திருக்காங்க. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், இல்ல இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, அதுல தெளிவா இருங்க. ஓகே, கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாரு? நார்மன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் தான் எம் எஸ் சுவாமிநாதன். அதாவது செகண்ட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷனோட தந்தை மெயினா அவரை சொல்லுவோம். நான் கேக்குறது நார்மல் ரெவல்யூஷனோட தந்தை யார்? ஹூ இஸ் நார்மல் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷனோட தந்தை யார்? எக்ஸாக்ட்லி, நார்மன் போர்லாக். ஓகே, நார்மன் போர்லாக் இஸ் த பர்சன் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்டுக்கு ஃபுல்லுமே. ஏன்னா இவர் தான் நம்மளுக்கு HYV சீட் கொடுத்தாரு போர்லாங். எக்ஸாக்ட்லி, இவர் தான் வந்து நம்மளுக்கு HYV சீட் கொடுத்தாரு. இந்த சீட்டுனால நம்மளோட உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்புறமா வந்து வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி ஏரியா, பஞ்சாப், இந்த மாதிரி ஏரியா எல்லாமே வீட்டுனால பயங்கரமா டெவலப் ஆகி ஆல் ஓவர் த வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறைய கல்டிவேஷன் பண்ணாங்க, நிறைய ஈல்டு எடுத்தாங்க. 1966 அந்த டைம்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் நடந்தது. நிறைய விளைச்சல்கள் கிடைத்தது மக்கள் வந்து. ஆனா இதுலயும் இன்னொரு நெகட்டிவிட்டி இருந்தது, நார்த் சைட்ல எல்லாமே வந்து நிறைய நடந்தது, சவுத் சைட்ல அவ்வளவா கிரீன் ரெவல்யூஷன் வரல. இன்னொரு விஷயம், இது டோட்டலா இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டது, வாட்டர்.
அப்போ கிரீன் ரெவல்யூஷனோட நெகட்டிவ் கேட்டாலும் உங்களுக்கு எது தெரியணும், வாட்டர் நிறைய தேவைப்பட்டது ஃபார் த பிளான்ட் கல்டிவேஷன்ஸ் டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் காயின் வில்லியம் காட். வெரி குட், தேங்க்யூ விக்னேஷ். ஓகே, வில்லியம் காட் தான் எடுத்தாரு. ஸோ வாட்டர் நிறைய தேவைப்பட்டது, அதே மாதிரி ஃபர்டிலைசர் நிறைய தேவைப்பட்டது, ஃபர்டிலைசர்ஸ் நிறைய தேவைப்பட்டது. இதனால அது மண்ணோட உரங்கள், மண்ணோட பழம் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுமித்ரா மகாராஜன் இஸ் அசோசியேட்டட் வித் த போஸ்ட் ஆஸ் ஆஃப் ஆன் ஜூன் 2014. ஜூன் 2014 நிரவரப்படி சுமித்ரா மகாஜன் இந்த பதவியினை வகித்து வந்தார். எந்த பதவி இது? ஓகே, அதுக்கடுத்து எனக்கு இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த க்வெஸ்சன் கேட்கறேன். எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஐ லாஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப்டர் திஸ் ஃபினிஷிங் திஸ் க்வெஸ்சன். Yes, exactly. His speaker, Lok Sabha speaker, Rao Kelamalai D illa maybe Minister of Exploring, Smriti Iran na nanchitinga nanikira avanga illa Sumitra Maharajan. Exactly, Gomathi Raman, Lakshmana Kumar, very good. Okay, ivanga vandu Lok Sabha oda speaker ah irundanga, Smita Maharajan. Okay, in 2014 ippo Lok Sabha speaker yaar 2020 la Sabha Nayakar, very good. 2020 ல லோக்சபா ஸ்பீக்கர் யாரு? சுஷ்மா ஸ்வராஜ் எக்ஸ்டர்ன். யா, எக்ஸாக்ட்லி கோவதி, சுஷ்மா ஸ்வராஜ் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். ஓம் பிர்லா, வெரி குட். ஓம் பிர்லா இஸ் தி பாரதிய ஜனதா பார்ட்டி கரண்ட் ஸ்பீக்கர் ஹூ ப்ரிசைட் ஓவர் 17th லோக்சபா. 17th லோக்சபாவை இவர் தான் வந்து ஹேண்டில் அவுட் பண்ணுவார். ஓகே, ஓம் பிர்லா வாஸ் த 17th லோக்சபா ஸ்பீக்கர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம், மறந்துடாதீங்க. ஹூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேஷனல் சிம்பிள். கீழ்கண்டவற்றுள் எது தேசிய சின்னம் இல்லை? எது தேசிய சின்னம் இல்லை? டி, ஓகே, ராக் எழுமலை டி, கோகனட். ஓகே, கோகனட் 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 இஸ் திஸ் நாட் அ நேஷனல் சிம்பிள். மேங்கோ ஃப்ரூட், குட் ஈவினிங் சேதுராமன், குட் ஈவினிங் மா. மேங்கோ ஃப்ரூட் வந்து இட்ஸ் அ நேஷனல் சிம்பிள், டால்ஃபின் நேஷனல் சிம்பிள், லோட்டஸ் நேஷனல் சிம்பிள், கோகனட் ட்ரீ இட் இஸ் நாட் அ நேஷனல் சிம்பிள். இது நேஷனல் சிம்பிள் கிடையாது. ஓகே, உங்களுக்கே தெரியும் நேஷனல் அனிமல் வந்து இட் இஸ் வி கால்ட் அஸ் லயன், ஓகே, டைகர். அப்புறம் நேஷனல் எம்பளம் உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஃபிளாக். ஓகே, இது ருபி, இது நேஷனல் பேர்ட், பீகாக், நேஷனல் ஃப்ரூட் மேங்கோ, நேஷனல் ட்ரீ பேனியன், நேஷனல் ஃபிளவர் லோட்டஸ், நேஷனல் ரெப்டைல் வந்து ஸ்னேக்கு, நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் எலிஃபென்ட், நேஷன் ஆஃப் த ஃபாதர் காந்திஜி, அப்புறம் நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின், அதுக்கப்புறமா வந்து கேஞ்சரிஸ் டால்ஃபின், நேஷனல் வண்டர் ஆஃப் த வேர்ல்ட் தாஜ்மஹால், நேஷனல் ரிவர் கங்கா, இது எல்லாமே நேஷனலோட ஐட்டம்ஸ். ஓகே, ஆனா கோகனட் ட்ரீ வந்து இட் இஸ் நாட் அ நேஷனல் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி சைலன்ட் வேலி ஆஃப் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் அட் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளா? சைலன்ட் வேலி நேஷனல் பார்க் கேரளால எந்த இடத்துல இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்?
இடுக்கி கிருஷ்ணமூர்த்தி விக்னேஸ்வரன் இடுக்கி கோமதி இடுக்கி எல்லாருமே இடுக்கி இடுக்கி இட் இஸ் நாட் இடுக்கி இட் இஸ் அ பாலக்காடு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் டேம் தான் ஃபேமஸ் இடுக்கி டேம் ஓகே ஆர்ச் டேம் சொல்லுவோம் இடுக்கியில வந்து இட் இஸ் அ கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் டு லுக் முடிஞ்சா போய் பாருங்க பட் பாலக்காடு இஸ் த பிளேஸ் வேர் சைலன்ட் வேலி நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் ஆமா கோமதி ஓகே சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் சிச்சுவேட்டட் இன் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வாயர் நக் அது ஒரு வந்து மோர்னி மவுண்டன் நியர் கிக்கில் கண்ட்ரி அப்படின்றது அந்த அந்த இது மாதிரி இது இருக்கும் சைலண்ட் வேலி ரிசர்வாயர் வேற சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ஸ் வேற ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அரேஞ்ச் த டிசென்டிங் ஆர்டர் ஆஃப் 2011 சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இது இந்த 2011 டேட்டா இல்லாம கம்ப்ளீட் டேட்டா அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி எங்க பாப்புலேஷன் எங்க நிறைய இருக்காங்க சைல்ட் செக்ஸ் ரேஷியோ எங்க இன்ஃபன்ட் மொராலிட்டி ரேட் எங்க அப்புறமா வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் எப்படி என்ன ரேட் ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு வேற என்ன லிட்ரஸி ரேட் லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்காம 2020ல 2021ல எக்ஸாமுக்கு போகாதீங்க பிகாஸ் கன்ஃபார்மா 1 to 2 க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு இதுல இருந்து இருக்கும் ஓகே சோ பிளீஸ் ஸ்டடி இட் அண்ட் கோ அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் விக்னேஷ் வெஸ்ட் பெங்கால் அசாம் சத்தீஸ்கர் கேரளா ஓகே கோமதி வெரி குட் ஜிஹி ஓகே பட் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணலாமே ரா கேளுமலை டி ஓகே செது பி ஓகே வேற சரி ஓகே கோமதி வைமம் ஆப்ஷன் பியா இல்ல மேபி ஆப்ஷன் இஸ் ஏ ஆப்ஷன் இஸ் ஏ கோமதி ஓகே சோ சத்தீஸ்கர் கேரளா ஆசாம் வெஸ்ட் பெங்கால் இதுதான் ஆர்டர் சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா கேரளா வந்து 964 இருக்கு இல்லையா சத்தீஸ்கர் வந்து 969 ஓகே சத்தீஸ்கரோட சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் 969 ஓகே அதுக்கப்புறம் கேரளா வந்து 964 ஆசாம் வந்து இட் இஸ் 962 சம்திங் வெஸ்ட் பெங்கால் 958 சம்திங் ஓகே சோ ஆர்டர் இதுதான் கோமதி இப்போ ஓகேவா எல்லாம் வந்து யா எக்ஸாக்ட்லி ஏ இஸ் தி ஆன்சர் கிருஷ்ணமூர்த்தி கரெக்டா சொல்லிட்டீங்க சத்தீஸ்கர் கேரளா ஆசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இஸ் த ஆர்டர் இந்த ஆர்டரை படிச்சுக்கோங்க இப்ப வரைக்குமே உங்களோட 2021 எக்ஸாம் குரூப் ஒன் எழுத போனீங்கன்னா கூட இந்த ஆர்டர் கேட்கலாம் விச் ஸ்டேட் இஸ் லீடிங் இன் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இதை நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் சைல்டா மேம் ஆமாமா சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அதாவது குழந்தைகள் பிறப்பு விகிதம் எதுல செக்ஸ் ரேஷியோ அதாவது பையங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்க ஏதாவது 100 பசங்க பிறந்தாங்கன்னா அதே 100 பொண்ணுங்க சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஈக்குவலா ஓகே நம்ம ஊர்ல அங்க மதுரை சைட்ல உசிலம்பட்டி சைட்ல எல்லாம் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப புரியுதா பசங்க நிறைய இருப்பாங்க பொண்ணுங்களை வந்துட்டு தேவல் அதுதானே உசிலம்பட்டி ஏரியா லைக் தேவல் கில் த கேர்ள் சைல்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ கேர்ள் சைல்டு ரேஷியோ ரொம்ப குறையும் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அது மாதிரி நார்மல் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் 1000 மெயினுக்கு 958 or 62 இந்த மாதிரி பொண்ணுங்க 1000 ஆம்பளைங்க பிறந்தாங்கன்னா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க 1000 மென்னுக்கு எத்தனை பொண்ணு அதே மாதிரி இத்தனை பொன் குழந்தைங்க பிறந்து பையங்க பிறந்தாங்கன்னா எத்தனை பொன் குழந்தைங்க இருக்கு அப்படின்றதான் விகிதம் இங்க வந்து 1000 பசங்க பிறந்தாங்கன்னா சத்தீஸ்கர்ல வந்து 969 பொண்ணுங்க பிறக்குறாங்க அதே மாதிரி கேரளால 1000 பசங்க பிறந்தாங்கன்னா 964 பொண்ணுங்க பிறக்குறாங்க ஆசாம்ல 1000 பசங்க பிறந்தாங்கன்னா 962 பொண்ணுங்க பிறக்குறாங்க வெஸ்ட் பெங்கால்ல 1000னா 958 இப்ப புரியுதா கோமதி தெளிவா நான் என்ன சொல்றேன்னு கிருஷ்ணமூர்த்தி சேது ரா கேளுமலை எல்லாருக்கும் புரியுதா சைல்ட் செக்ஸ் ரேஷியோனா என்னன்னு கேரளா புதுச்சேரியெல்லாம் லேட்டர் தான் முன்னாடிதான் கேரளா கேரளா கேரளான்னு சுத்திட்டே இருந்தோம் கேரளாலாம் இல்ல இப்ப சத்தீஸ்கர் தான் லீடிங் சிவகுமார் ஓகே
Yes. Least ratio. No least ratio, Shivakumar. It is highest ratio. 1969 பொண்ணுங்க பறக்கிறது, இட் இஸ் நாட் லீஸ்ட் ரேஷியோ, இட் இஸ் அ ஹையஸ்ட் ரேஷியோ. கேரளாவை மிஞ்சிருச்சு சட்டீஸ்கர். டு யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் அ நோன் ஃபேக்ட். அதெல்லாம் அவ்வளோவா வராது. இந்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டினை ப்ளீஸ் ஆன்சர். சரி, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பட் ஆனா இத 2014ல ஆன்சர் பண்ணாம 2020ல ஆன்சர் பண்ணீங்களா, இந்த வருஷம் ஆன்சர் பண்ணீங்களா, எந்த ஆன்சர் கரெக்ட்? அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பார்த்து சொல்லுங்க. கோமதி சி, வெரி குட் பேபி. நவ் ஏ, நோ நோ, நவ் ஏ, நவ் ஏ இல்ல, நவ் தான் சி. நவ் தான் சி. நவ் 2 and 3. நோ, முன்னாடி 24 ஹை கோர்ட்ஸ் இருந்தது, ஓகேவா? இப்ப 25 ஆயிடுச்சு டியூ டு தெலுங்கானா. 2014 அப்பதான் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேச கரெக்டா பிரிச்சாங்க, ஓகே? சோ அப்ப வந்து ஹைகோர்ட் ஃபார்ம் ஆகல. சோ 2014க்கு அப்புறமா தே ஹவ் ஃபார்ம்ட் ஹைகோர்ட். இப்ப 2020ல 25 ஹைகோர்ட் இருக்கு, கரெக்டா? எக்ஸாக்ட்லி கரெக்ட் கிருஷ்ணமூர்த்தி. சோ 2020ல 25 ஹைகோர்ட் இருக்கு, அதுல பஞ்சாப், ஹரியானா, யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் சண்டிகர், இது மூணுக்குமே காமன் ஹைகோர்ட் இருக்கு. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரிக்கு மட்டும் இண்டிவிஜுவல் ஹைகோர்ட் இருக்கு, மத்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இண்டிவிஜுவல் ஹைகோர்ட் கிடையாது. கோமதி தெளிவா இருக்கீங்களா? இப்போ 2014ல 24 ஹைகோர்ட் இருந்துச்சு, 2020ல 25 ஹைகோர்ட் இருக்கு. இதுதான் மாற்றம். இந்த +1 எதுனா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால ஃபார்ம் ஆன நியூ ஹைகோர்ட். நவ் அண்டர்ஸ்டுட் கோமதி? Okay, shall I move to the next one? Consider the following statement about Delhi Uyarnidhimanjam uruvakkappatta aandu endha aandu madam? Paathru solrama 1961 nu nenaikiren, confirm ah solren, okay? Attorney General of India, he is appointed by the President of India. Idu paathu solunga Attorney General. என்னமா வரும்? யா, 31 அக்டோபர் 1966. தேங்க்யூ சிவகுமார், தட் இஸ் தி ஆன்சர். அண்ட் கிருஷ்ணமூர்த்தி, 31st October 1966 is the date where Delhi High Court was formed. Okay, va? Krishnamurthy, okay? Yeah. Article Sangama, hi Chandran, good evening. Kalihai Vel, hi, good evening. Okay. So, Attorney General is exactly Article 76, Attorney General. Okay. Yeah, very good. So he is appointed by the President of India, correct? He has the same qualification as required by the for the judges of Supreme Court. இவருக்கு வந்து ஆமா, அட்டார்னி ஜெனரல் வந்து என்னவா இருக்கணும், அட்வொகேட் ஜெனரல் அண்ட் அட்டார்னி ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகல் என்ன? அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகல் என்ன? He must be either member of parliament. கிடையாது, இவர் எந்த கோர்ட்லயும் வந்து பார்லிமெண்ட்லயும் மெம்பரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. He can be removed by impeachment. இவர் வந்து இம்பீச்மெண்ட் மூலியமா ரிமூவ் பண்ணப்படலாம். அப்படிலாம் இல்ல, பிரசிடென்ட் எப்ப நினைக்கிறாரோ அப்ப இவரை தூக்கிடலாம், அவ்வளவுதான். பிரசிடென்ட் எனக்கு இவர் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா எப்ப வேணாலும் தூக்கலாம். ஓகே, தட் இஸ் த திங். யூ அண்டர்ஸ்டுட்? சோ வாட் இஸ் த ஆர்டிகல் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல்? அட்வொகேட் அட்டார்னி ஜெனரல் வேற, அட்வொகேட் ஜெனரல் வேற. அட்வொகேட் ஜெனரல் எந்த ஆர்டிகல்?
அட்வொகேட் ஜெனரலோட ஆர்டிக்கல் என்ன? இல்ல சிவகுமார், 165 டு 177. ஓகே, 165 டு 177 வந்து அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல்னா வேற யாரும் கிடையாது, ஸ்டேட்ல இருக்கிறவங்க. அட்டோர்னி ஜெனரல்னா சென்ட்ரலுக்கு இருக்கிறவர். இவர் வந்து 76, 165 வந்து அட்வொகேட் ஜெனரல். இவர் வந்து ஸ்டேட்டுக்கானவர். புரியுதா? போ அட்வொகேட் ஜெனரல் அண்ட் அட்டோர்னி ஜெனரல் 1-4, 2-1-4 இல்ல பேபி, நான் அதை கேட்கவே இல்லை. 1-4, 2-1-4 இல்ல, நான் கேட்கறது அட்வொகேட் ஜெனரல் என்ன ஆர்டிகல், அட்டார்னி ஜெனரல் என்ன ஆர்டிகல். ஓகே, சோ அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிகல் வந்து இட் இஸ் ஓகே, அட்வொகேட் ஜெனரல் இட் இஸ் 165 அண்ட் அட்டார்னி ஜெனரல் இட் இஸ் 75. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 76. த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப், பார்லிமெண்ட் யார யார வைத்திருக்கும்? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தமிழ்வேந்தன், பி வெரி குட். அதர்ஸ்? The parliament consists of Gomadi B. Okay. Shivakumar, no. Parliament yaar yaar na vaithirukkirathu appdin kekkranga. பார்லிமெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது எப்பயுமே இந்த டூ வே ஆஃப் இது கன்சிடரேஷன் இருக்கணும். ஸோ இது வந்து பிரசிடென்ட் எனக்குமே நடுவில் இருப்பாரு, இங்க லோக்சபா இங்க ராஜ்யசபா இருந்தே ஆகும். ஓகே, திஸ் இஸ் த டம், இதுதான் பார்லிமெண்டோட கன்சிடரேஷன். இங்க வைஸ் பிரசிடென்ட்லாம் வரமாட்டாரு, அட்டார்னி ஜெனரல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் தனியவே. நோ, டி இல்லமா, இட் இஸ் ஒன்லி ஏ. பி ஆன்சர் இஸ் பி. B is the answer. So, parliament keta animal tapu panathinga, that is answer B. Who is the real executive in the state? ஒரு மாநிலத்தின் உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி யார்? ஒரு மாநிலத்தின் உண்மையான ஆட்சித்துறை அதிகாரி யார்? கவர்னரா, ஸ்பீக்கரா, சிஎம் ஆ, சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆ? ஓகே, அதர்ஸ்? கோமதி சி. ஓகே, கிருஷ்ணமூர்த்தி சி, வெரி குட். அதிசயம் சீம் டி. ஓகே, வெரி குட், வெரி குட். அதிசயம் சிவகுமார் சி. ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் டி. இப்போ இங்க ஒரு க்வெஸ்சன் ஈஸியா டஃபஸ்டா அப்படின்னு டிசைட் பண்றது அதோட ஆப்ஷன்ஸ் தான். ஒரு க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியா இருக்கா இல்ல ஒரு க்வெஸ்சன் ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு டிசைட் பண்றது இந்த ஆப்ஷன்ஸ் தான். இந்த க்வெஸ்சன் ஈஸி அப்படின்றது, இப்ப சீஃப் மினிஸ்டருக்கு அப்புறம் இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் சிஎம் தான் போட்டிருப்பீங்க. அப்போ உங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் சி அப்படின்னு தான் தெரியும். ஓகே, ஆனா இங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரவையும் இது இரண்டும் சேர்ந்துதான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், மாநிலத்தின் உண்மையான ஆட்சித்துறை அதிகாரம் இவங்க கையில தான் இருக்கே தவிர வேற யாரு கையிலயுமே கிடையாது. சோ சிஎம் பிளஸ் சிஓ, அவங்க அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இல்லாம சிஎம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டாரு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அதுக்கு போங்க. ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா இதை சூஸ் பண்ணுங்க, இதை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இது கரெக்ட் தானா? இல்ல, நான் சொல்லல. பட் சிஎம் ஓட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சேர்ந்தாதான் அது ரியல் எக்ஸிக்யூட்டிவ், இல்லைன்னா அது ரியல் எக்ஸிக்யூஷன் இல்லை. அண்டர்ஸ்டூட்? புரியுதா மேம்? We all understood? Shall I move?
லாஸ்ட் கொஸ்டின், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை, தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பது யார், பிரசிடென்டா, வைஸ் பிரசிடென்டா, ராஜ்யசபாவா, லோக்சபாவா? ஓகே தமிழ்வேந்தன், கண்ட்ரோலர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஆள் மட்டும்தான், அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ சிவகுமார். ஏ சரிங்க மேம். ஓகே கோமதி, வெரி குட் வெரி குட். சிறுத்தை சண்முகராஜா, வெரி குட் வெரி குட் வெரி குட். தங்கவேல் கிருஷ்ணமூர்த்தி, வெரி குட். தமிழ்வேந்தன், வெரி குட். சோ கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். எப்பயுமே அப்பாயின்மெண்ட் வந்து டன் பை த பிரசிடென்ட், வேற யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே சோ நாளைக்கு கிளாஸ் எக்ஸாக்ட்லி 3:15 ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே 3:15 இதே குரூப் ஒன் இதே கண்டினியூஷன் அப்படின்னு நான் கொண்டு போவேன். சோ கரெக்டா 3:15 வாங்க. லேட்டா வந்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் மிஸ் பண்ணிடுவீங்க, குரூப் ஒன்னோட மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய. ஓகே சோ கமெண்ட் டைம் வி வில் டிஸ்கஷன் வித் தட். ஓகே ஆர்டிகல் 148 இஸ் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிவகுமார். Yeah, thank you so much. Thank you so much for your information. Okay, thank you. Thank you.